சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, ததிகால வேளையிலே உன் பாதத்திலே இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் உள்மன காயங்களோடும் கடந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே பூரண விடுதலையை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மது வல்லமை கடந்து வரட்டும். ஜீவாத்மாவுடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் சுவாமி. தேவனே, உம்மை தவிர வேறு யாருமே இவர்களுக்கு இல்லையா. நீ ஒருவரை ஆறுதல் படுத்தக்கூடியவர் என்று விசுவசித்து உம்மிடம் வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இறக்கமாயிரும் சுவாமி. பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. வல்ல சக்தி கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஹரேஷா பராஸ்வாதரா சாகரா சதுரை சேகரேஸ்வரா சதுரை சே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே, எமது கிருபையால் எங்களை நிரப்ப வேண்டுமா செவிக்கிறோம் சுவாமி. எமது பிரசன்னம் எங்களை மூடட்டும் சுவாமி. ஓ சாந்தி சதாரு சதுரை சேகரேஸ்வரா சதுரை சே. என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் வெக்கத்தால் தலைமுடிய மாட்டீர்கள் என்று சொன்னீரே சுவாமி. வெக்கப்பட்டு தலை குஞ்சி கிடக்கிற இந்த பிள்ளைகளை நீ காண வேண்டுமா செவிக்கிறோம் அடிமையை மறைத்து நீதாமே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியாக நீ ஏன் அழுகிறாய், காயப்பட்டிருக்கிறாயா என்கிற தலைப்பிலே இறைச்செய்தி சொல்லவிருக்கிறேன். இன்று ஏராளமான மக்கள் காயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, உலகமே காயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. மனிதன் உள்ள சுகத்தோடும் உடல் சுகத்தோடும் ஆத்மா சுகத்தோடும் வாழ ஆசைப்படுகிறான். இது கிடைக்காத நிலையில் அவன் கதறுகிறான். பிரியமானவர்களே, ஏழையோ பணக்காரனோ, வசதி படைச்சவனோ வசதி படைக்காதவனோ, சின்னவனோ பெரியவனோ, ஆணோ பெண்ணோ, எல்லோருமே, இந்த லோகத்தில் உள்ள எல்லோருமே காயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, நீ இந்த காயம் எப்படி ஏற்படுகிறது, உங்களுக்கு என்னென்ன காயம் இருக்கிறது என்பதை நீங்கள் அலசி பார்த்து, இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே அலசி பார்த்து அந்த காயங்களை கண்டுபிடித்து என் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி, ஐயா இன்றைக்கு எனக்கு சுகம் வேணும், இந்த நாளிலே எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி உருக்கமாக ஜெபியுங்க. ஆண்டவர் நிச்சயம் நிச்சயமாக உங்களை எல்லோரையும் சுகப்படுத்த போகிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது அன்றாட வாழ்க்கையில ஏராளமான கசப்பான நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. இந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திற்குள் அழுத்தி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இப்படியாக கசப்பான நிகழ்வுகள் அழுத்தி வைக்கப்பட்டு அழுத்தி வைக்கப்பட்டு அழுத்தி வைக்கப்பட்டு ஒரு காலகட்டத்திலே உள்மன காயங்களாக மாறுகின்றன. இந்த உள்மன காயங்கள் பாவம், சாபம், நோய் என்கிற சகல சாபங்களையும் கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு சேர்க்கிறது. பிரியமானவர்களே, இந்த உள்மன காயங்கள் ஐம்பெருங்காயங்களாக மாறுகிறது. முதலாவதாக அவன் கவலைப்பட்டு கிடக்கிறான். இரண்டாவதாக பகைக்கு அடிமைப்படுகிறான். மூன்றாவதாக பயத்துக்கு அடிமைப்படுகிறான். நான்காவதாக குற்றப்பழி உணர்வுக்கு அடிமைப்படுகிறான். ஐந்தாவதாக தாழ்வு மனப்பான்மைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். இவ்வாறாக ஒரு மனிதன் ஐம்பெருங்காயங்களுக்கு அடிமைப்பட்டு போடுகிறான், உள்மன காயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது. ஆகவே இந்த உள்மன காயங்களிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறும் பொழுது அவனுக்கு உடல் சுகமும் உள்ள சுகமும் ஆன்ம சுகமும் கிடைக்கிறது. பூரண சுகம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆக பிரியமானவர்களே, உங்களுக்கு பூரண சுகம் வேண்டும் என்றால் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் உள்மன காயங்களிலிருந்து நிச்சயமா விடுதலை பெறணும். நீங்க பயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா, பகைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா, கவலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா, தாழ்வு மனப்பான்மைக்கு, குற்றப்பழி உணர்வுக்கு, எந்த காயத்துக்கு நீங்கள் அதிகமாக அடிமைப்பட்டு கிடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும், எனக்கு வெளிப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும் என்று தாட்சியோடு செபியுங்க. பிரைஸ் லார்ட். மத்தேயு 5:4 வசனத்தை வாசித்து பாருங்க. துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர்.
என் வாழ்க்கையே துயரமாகிவிட்டது, கண்ணீரே எனக்கு உணவாகிவிட்டது என்று சொல்கிற பிள்ளைகள் ஏராளம் பேர் உண்டு. பிரியமாவுகளே, உங்கள் துயரம் என்ன? எதை குறித்து நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை குறித்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கடந்த காலத்தை நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பொருளாதாரத்திலே நஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறோமே என்று நினைத்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய துயரம் என்ன? உங்களுடைய துக்கம் என்ன? உங்களுடைய வேதனை என்ன? ஆசிப்பாருங்க. நம் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வருகிறார். துயரப்படுவீர்களே, நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, துக்கத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார் என் தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்க. அவர் இன்றைய தினத்திலே உங்களை சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பூரண சுகத்தை கொடுப்பதற்காக அதிமிக வாஞ்சையோடு என் தேவன் காத்திருக்கிறார். அவருடைய கரங்கள்ல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. எனக்கு ஒரு காயமும் கிடையாதே, ஐ எம் ஆல் ரைட் என்று மாத்திரம் சொல்லாதீங்க. இறங்கி வாங்க தாட்சியோட ஆண்டவர் பாத்துல, ஏசப்பா எனக்கு இந்தந்த காயங்கள்லாம் உண்டு ஆண்டவரே, என்னை சுஸ்தப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது உங்களை உங்கள் காயங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். ரெண்டு கொரிந்தியர் 1:3 வசனத்தை வாசியுங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று, அவரை போற்றுவோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாக இருப்பவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் ஆறுதல் கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா? என் ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லையே, ஐயோ வீழ்ந்து போனேனே, ஐயோ என்னை தூக்கி விட ஆள் இல்லையே, என்னை நீ நெல்லு நான் நிக்கிறேன் சொல்றதுக்கு ஆள் இல்லையே, என்னை ஆறுதல் படுத்த ஒருத வேணும், ஆறுதல் படுத்த வேணும், ஒருத வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? எல்லா ஆறுதலுக்கும் ஊற்றாக இருக்கிறவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, உங்களுடைய பட்டங்களும் பதவிகளும் பெயர்களும் புகழ்களும் பணமும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் பெற்றோர்களும் உங்களை ஆறுதல் படுத்தவே முடியாது. என் தேவன் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட உறவு முறிவுகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மரணங்கள், அதே நேரத்தில் பொருளாதார சரிவு, வேலை இல்லாத வாய்ப்பு, வேலை இருந்தும் வேலை பறிபோய்விட்டது என்கிற ஏக்கம், கற்பு சூறையாடப்பட்டு விட்டதே என்கிற வேதனை, மன உளைச்சல், அதே நேரத்தில் நெஞ்சை பிளக்கும்படியான வார்த்தைகள் எனக்கு இன்னும் காதல விழுந்துகிட்டே இருக்குதே, என்னை ஆறுதல் படுத்த ஆள் இல்லையா, என்னை தேற்றுறதுக்கு ஆள் இல்லையா என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? உங்களை தேற்றுவதற்கு ஒரே ஒரு நபர் தான் உண்டு. அந்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. உன் தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து தான். அவர் இரு கரம் விரித்தவராக வா மகனே, வா மகளே என்று அன்போடு அழைக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் அப்படியே என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொடுங்க. சாய்ந்துக்கிட்டு கத்தறி அழுங்க. இயேசுவே, நான் அதிகமாக நம்பின என் நண்பன் என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னுடைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான், அது போனாலும் போகட்டும்னு இருந்தாலும் என் பெயரை நாசப்படுத்திட்டு வர்றான்டவரே சொல்லி கதறி அழுங்க. இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறார். அவர் மேல சாய்ந்துகிட்டு, இயேசுவே என் நண்பனே நீ கைவிட்டுட்ட ஆண்டவரே, என் பேரை கெடுத்துட்ட ஆண்டவரே, என்னுடைய தொழிலை நாசப்படுத்திட்ட ஆண்டவரே சொல்லி கதறுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அதிகமாக அன்பு செய்த உங்க பெற்றோரோ உங்க பிள்ளைகளோ இல்லை உற்றார் உறவினர்களோ திடீர் என்று மறித்து போய்விட்டார்களா? இயேசு இதோ அமர்ந்திருக்கிறார். சொல்லி கதறி அழுங்க. ஆண்டவரே எனக்கு பிரியமானவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் ஆண்டவரே என்று சொல்லி கதறுங்க. அவர் உங்களை தேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமான சகோதரிகளே, உங்கள் கற்பு சூறையாடப்பட்டு விட்டதா? யாருகிட்ட சொல்லுவோம்? இதை யாருகிட்ட சொல்லி நாங்கள் ஆறுதல் அடைவோம் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா?
தகப்பன் இயேசு கிறிஸ்து இதோ அமர்ந்திருக்கிறார், அவற்றை சொல்லுங்க. ஏசப்பா, இப்படியெல்லாம் நான் நாசப்படுத்தப்பட்டு விட்டுனேன், என் இருதய வேதனை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. வாயின் வார்த்தையால உங்கள் இருதயம் குத்தி கிழிக்கப்பட்டு இருக்கிறதா கத்தரி அழுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. அவரை வாக்கு மாறாத தேவன், நொறுங்குண்ட இருதயத்தை சந்திக்கிற தேவன், இளைப்பாறுதல் தேடி அலைகிற பிள்ளைகளை சந்திக்கிற தேவன், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறாரே, உன் காயங்களை நான் கட்டுவேன் என்று சொல்கிறாரே, அந்த தேவனுக்கிட்ட மண்டியிடுங்க. இயேசுவேன்னு சொல்லி அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு, தேவனே எனக்கு சுகம் வேண்டும் ஐயா என்று சொல்லி கதறுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, எனக்கு ஏராளமான ஊழியர்களை தெரியும். அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா போதும். எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரிகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்குது என்று கேட்டால் போதும், அவர் கண்களிலிருந்து கலகலகலகலன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். அவருடைய இருதயத்தில் எத்தனை பாரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரிய வரும். பிரியமானவர்களே, குடும்பத்தை குறித்த பாரம், ஊழியத்தை குறித்த பாரம், பொருளாதார கஷ்டம், பைசா இல்லை, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஊழியம் செய்ய பைசா கிடையாது என்கிற வேதனை, நெஞ்ச பிளக்கக்கூடிய கட்டுக்கதைகள், எல்லாவற்றிலும் மேலானது மேலாக அருமையான ஊழியக்காரர்கள் எதில் கஷ்டப்படுறாங்கனாக்கா நெஞ்ச பிளக்கக்கூடிய கட்டுக்கதைகள். எவனா ஊழியனா, பொய்யன், ஏமாத்துக்காரன், பைபிளை வச்சுக்கிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தெரியறான் அப்படி சொல்ற அந்த வார்த்தைகள் ஏராளமான ஊழியர்களை கொன்று குவிச்சிருக்கு. இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான ஊழியக்காரர்களே, உங்கள் இருதயத்தை தொடுங்க. உங்கள் இருதயத்தை காயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் இதோ காத்திருக்கிறார். அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்னென்ன வேதனை இருக்குதோ, என்னென்ன துன்பங்கள் இருக்குதோ, எல்லாவற்றையும் என் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டாவே ஒரு நிமிஷத்தில் வரக்கூடியவர், உன் காயங்களை கட்டக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ்லோ, பிரைஸ்லோ. மத்தேயு 5:11 11-12 வசனங்களை படியுங்க. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறுவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். பிரியமான இறை ஊழியர்களே, இதுதான் இயேசுவுக்கு நடந்தது. இயேசுவுக்கு நடக்காதது எதுவுமே உங்களுக்கு நடக்கலை. உங்களை துன்பப்படுத்தும் பொழுது, உங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அசிங்கப்படுத்தும் பொழுது, உங்கள் மீது இல்லாதது பொல்லாததுலாம் சொல்லும் பொழுது, மூளைகளை தூக்கி எறியப்படும் பொழுது, பேறு பெற்றவர்கள் அகமகிழுங்கள், விண்ணகத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கூடுதல் கூடுதலாக இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். என் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது அவரை இப்படியாகத்தானே அவமானப்படுத்தினார்கள். அவரை பற்றி என்னென்னலாம் சொன்னார்கள், இவன் பொய்யன் என்று சொன்னார்கள், குழப்பக்காரன் என்று சொன்னார்கள், பாவி என்று சொன்னார்கள், பாவிகளுக்கு நண்பன் என்று சொன்னார்கள், போஜன பிரியன் என்று சொன்னார்கள், என்ன என்னென்னவோ கட்டுக்கதைகளை இயேசுவை பற்றி சொன்னார்கள். பிரியமானவர்களே, காயப்பட்டவர் நம் இயேசு கிறிஸ்து, காயப்பட்ட இயேசு கிறிஸ்து, காயப்பட்டவர்களாக நமக்காக அவர் சிலுவையிலே மறித்தார், ஐம்பெருங்காயங்களை தாங்கினார். ஐம்பெருங்காயங்களை தாங்கிய இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்களை கட்டுவதற்காக இருக்கிறார். பிரியமானவர்களே, காயப்பட்டவரால் மாத்திரம்தான் காயங்களை கட்ட முடியும். இந்த லோகத்துல நமக்காக காயப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே கிடையாது. ஆக பிரியமானவர்களே, பிரியமான இறை ஊழியர்களே, நமக்காக ஒருவர் இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கிட்ட, இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களுடைய காயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்க ஊழியத்துக்கு போகலாம், போயிட்டு வரும்பொழுது உங்க மனைவியினுடைய நச்சரிப்பு, பிள்ளைகளுடைய நச்சரிப்பு, பிள்ளைகள் கொடுக்கிற தொந்தரவு, உங்கள் மனைவி, பெற்றோர் கொடுக்கிற தொந்தரவு உங்கள் இருதயத்தை பிளக்கலாம். இந்த நேரத்தில் அந்த காயங்கள் எல்லாவற்றையும் என் தேவனுடைய பாதத்தில் வைங்க. உங்கள் இருதயத்தை திறந்து காட்டுங்க. அவர் காயம் கட்ட தயாராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, எசாயா 53:5 படிச்சு பாருங்க. எசாயா 53:5, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார்,
அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்க இருதயத்தை அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த காயங்கள்ல இருந்து நீங்கள் சுகமடையணும்னாக்கும் பயம், பகை, கவலை, தாழ்வு மனப்பான்மை, குற்றப்பழி உணர்வுங்கிற காயங்கள்ல இருந்து நீங்க விடுதலை வரணும்னாக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி படித்துக்கிறங்க. தேவனே, என்னை சுகப்படுத்தமையா, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்ல ஆண்டவரே. நீ ஒருவர் மாத்திரம்தான் என் காயங்களை கட்டுவீர் ஆண்டவரே. நான் செய்த அக்கிரமங்களுக்காக நீ பாடுபட்டீர் ஆண்டவரே. தேவனையுடைய குற்றங்களுக்காக நீ பாடுபட்டீர் ஆண்டவரே. இந்த நேரத்துல என் காயங்களை கட்டுமையா என்று சொல்லி வாஞ்சையோடு செவியுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு மருத்துவமனையிலே நான் பணி செய்து கொண்டிருந்தேன். பிரசவத்துக்காக ஒரு அம்மா அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. பயங்கரமான உதிரப்போக்கு, ரத்தம் தேவை. அப்போ வெளியிலே ஓடி வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனும் தாயும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தகப்பனுடைய ரத்தம் இந்த மகளுக்கு நல்லா பொருத்தமா இருந்தது. அப்போ ஐயா, ஒரு பாட்டில் ரத்தம் கொடுங்க, உங்க மகர் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறா அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, விலைக்கு வாங்கிக்கிறங்க, ஏன் ரத்தத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிட்டாக்கும், ஏன் மனைவியை யாரு காப்பாத்துவா என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டில் ரத்தம் பெத்த தகப்பன் கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அன்றைய நிலையில. அந்த நிகழ்வுல இன்றைக்கு என் தேவன் என்ன செய்கிறார், நமக்காக தன்னுடைய உடம்புல இருந்த எல்லா ரத்தத்தையும் சிந்தியவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே, நம்முடைய காயங்களை கட்டுவதற்காக நம்முடைய உடம்புல எந்தெந்த இடத்துல காயம் இருக்குதோ, எப்படியெல்லாம் காயப்பட்டு கிடக்கிறோமோ, எல்லா காயங்களையும் கட்டுவதற்காக என் தேவன் இயேசு கிறிஸ்து உடம்பு முழுசும் காயப்பட்டாருங்க. உடம்பு முழுசும் காயப்பட்டு என் பிள்ளைகளுடைய காயங்களை நான் கட்டுவேன் என்று சொன்னார். ஆக பிரியமானவர்களே, நம் காயம் கட்டுவதற்காக, நம்மளை ஜீவனோடு எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இயேசுவே என்று அவரை நோக்கி பாருங்க. சிலுவையில அறையுண்டு நமக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவ பாருங்க. அவருடைய உடம்புல ஒரு இஞ்சு கூட இல்லைங்க அடிபடாத இடம். அவ்வளவும் காயப்பட்டது எதற்காகனாக்கும், நீங்களும் நானும் சுகம் பெற வேண்டும் என்பதற்காகவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் 16:2 படியுங்க. உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர், உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக, கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது, என்னும் காலமும் வருகிறது. வந்தே விட்டது. ஆமேன், 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 ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை ஊழியர்கள் அதிமிக வல்லமையோடு, உண்மையோடும், வைராக்கியத்தோடும் இயேசுவே ஆண்டவர் என்று போதிக்கிறார்கள் என்றால், இவரை கோயிலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லுங்கள், கோவிலில் இருந்து இப்படி கத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள், இப்படி கத்துறவங்க எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றவங்களும் ஏராளம் பேர் உண்டு. ஏராளம் பேர், ஏராளம் ஊழியர்கள் கோவிலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர்களும் உண்டு. இந்த ஆள் வர வேண்டாம், இவர் சும்மா கத்துவார், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி ஏராளமான ஊழியர்கள் தேவ ஆலயத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். புறம்பே தள்ளப்பட்ட இறை ஊழியர்களே, நான் என்ன செய்தேன், ஏது செய்தேன், ஏன் என்ன தள்ளிட்டாங்க என்று உள்ளத்தின் ஆழத்திலே குத்துண்டவர்களாக இருக்கிறீங்களா? உள்ளம் நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையை விட வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவையே சார்ந்திருக்கிற காரணத்தினால மற்றவர்களால் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் காரணமே உடைய, வேறொன்றும் கிடையாது. இப்போ சாலமோன் ஞானம் 2:12-15 வரை உள்ள வசனங்களை படிங்க. இறை ஊழியர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் எதற்காக புறம்பாக்கப்படுகிறீர்கள், எதற்காக துரத்தப்படுகிறீர்கள், எதற்காக ஜப கூட்டம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்கிற எல்லா சத்தியத்தையும் இந்த வேத வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே ஆண்டவர் பாதத்தில் உங்களை மண்டிட்டு, ஆண்டவரே,
இந்த துன்பத்தையும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். இதை விட மேலான துன்பத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். என் உடம்பு முழுவதும் கிழிக்கப்பட்டாலும் நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீரே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கம் இடுகிறதை மாத்திரம் நான் நிறுத்தவே மாட்டேன் ஆண்டவரே என்கிற வைராக்கியத்தோடு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இறை வசனத்தை வாசிங்க, கேட்போம். நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஆமென். ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள், நமக்கு தொல்லையாக இருக்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள், அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாக இருக்கிறது, அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது, வேறுபட்டதாக இருக்கிறது, அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. பிரியமான இறை ஊழியர்களே, இப்போ புரியுதா நீங்கள் எதற்காக காயப்பட்டு கிடக்கிறீர்கள், எதற்காக மக்கள் உங்களை ஓட ஓட துரத்துகிறார்கள் என்பது இப்போ புரிகிறதா? பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது நான் நன்றாக அல்லவா இருக்க வேணும், எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்று நினைத்து ஏமாந்து போய் விடாதீர்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது இந்த பூமியில யாராவது உண்டா? உண்டுனா சொல்லுங்க, கைதுங்க யாராவது? இல்ல. பரிசுத்தர், அந்த பரிசுத்தருக்கு எத்தனை காயங்கள் இருந்திருக்கும் நீங்க போய் சிந்திச்சு பாருங்க. உள்ளத்திலும் காயம், உடலிலும் காயம். ஆகவேதான் என் தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நீ என்ன செய்யணும், சிலுவையை தூக்கிக்கிட்டு என் பின்னாலவா, அதுதானே சொன்னாரு. ஆக பிரியமான இறை ஊழியர்களே, இந்த நேரத்துல நீங்கள் இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றார். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்துல என் தேவனே என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்கேயாவது சின்ன சின்ன காயம் எனக்கு அறிஞ்சோ அறியாமலோ இருந்தா அதையும் என்னை சுகப்படுத்தி விட மாட்டவரே என்று சொல்லி செவியுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில மாதங்களுக்கு முன்னால ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக நொறுக்கப்பட்டு விட்டேன். அந்த நாளிலே நான் என்ன செய்தேன், ஆண்டவரை நோக்கி செவிச்சேன். என் ரூம்ல மேலேங்கிலையும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறேன். அப்படியே கடந்த காலத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஊழியத்தின் பாதையில கடந்து வந்த பாதையை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள், தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அதே நேரத்துல மேடுகளும் பள்ளங்களும் துக்கங்களும் துயரங்களும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவதூறான பேச்சுக்களும் பொய் குற்றங்களும் கேவலமான பேச்சுக்களும் சிறையிருப்புகளும் உள்ளத்தை உருக்கக்கூடிய கிழிக்கக்கூடிய வார்த்தைகளும் ஏராளம். என் இருதயம் வேதனைப்பட்டவளாக ஒரு நாள் நான் மேலும் கீழுமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென என் கண்கள் திறந்திருக்க, காலையில் ஏறக்குறைய 10 மணி இருக்கும், என் தேவன் இயேசு கிறிஸ்து முன்னால் அப்படியே தோன்றினார். முள்முடி சூட்டப்பட்டவராக, ரத்தம் அப்படியே வழிஞ்சுக்கிட்டு இருக்குது, ரெட் கலர் ஷால்வை அப்படியே போட்டுக்கிட்டு என் முன்னால் அப்படியே நின்றார். எனக்கு அப்படியே பயம், நடுங்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் தந்தை என் தகப்பன் என்னை அதிகமாக அன்பு செய்கிறார். அவர் எனக்கு கொடுத்த பரிசு இது. இவ்வளவுதான் பேசினார், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன், தேவனே எனக்கு இதை விட அதிகம் துன்பம் வந்தாலும் இதை விட அதிகம் அவமானம் வந்தாலும் நான் தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், என்னை ஆசீர்வித்து எனக்கு கிருப தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன். தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த நேரத்துல யாரோ என் இருதயத்தில் இருந்த காயத்தை வெட்டி எடுத்து வெடுக்குன்னு பிடுங்கிறது போல நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதுல என் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி விட்டு சென்றார். என்னை ஆற்றிய தேவன் உங்களையும் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சிறிய ஊழியக்காரராக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், ஆனால் லட்சங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் எனக்கு எப்படி காயம் வரும் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. நாம் எல்லோரும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு எப்பவும் காயம் வரும், எந்த நேரத்திலும் காயம் வரும். குடும்ப நபர்களால் காயம் வரலாம், நம் கூட ஊழிய செய்கிற ஊழியர்களால் காயம் வரலாம்,
சிறு பிள்ளைகளால காயம் வரலாம், முதியோரால காயம் வரலாம், யாராலையாவது நமக்கு காயம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும், அதை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த காயங்கள் உள்ளத்தின் ஆழத்திற்குள் கடந்து செல்லாதபடி, உள்மன காயங்களாக மாறிவிடாதபடி, அப்படி மெதுவா இங்கே இருதய கிட்ட வரும்பொழுதே டக்குன்னு பிடிங்க, இது எனக்கு தேவையில்லை, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நான் தேவன் இயேசு கிறிஸ்து காயங்களை கட்டுகிறார். உங்களுடைய காயங்களையும் என்னுடைய காயங்களையும் கட்டுவதற்காக, நமக்கு சுகம் கொடுப்பதற்காகவே இயேசு சிலுவையில் மரித்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, என்ன சுகப்படுத்தும் ஐயா, என்ன சுகப்படுத்தும் என்று வாஞ்சையோடு செய்வீங்க. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? நீங்க செல்ல வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் அப்பான்னு சொல்லி அப்படியே அமர்ந்துருங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. என் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, உங்களை அரவணைக்கிறதுக்கு, உங்கள் காயங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவதாக வாயின் வார்த்தையால் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தேனாக்கோ, ஒட்டு மொத்தமா நீங்க காயப்பட்டு கிடக்குறீங்களா? உங்களை ஆறுதல் படுத்துறது அவர் தான் இயேசு. அவரை பிடிச்சுக்கிறங்க, அவரை பிடிச்சுக்கிறங்க, அவர் உங்களை சொஸ்தப்படுத்துவார்னு சொன்னேன். அவர் கையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு நீங்க இருக்கிற இடத்துல அமர்ந்துகிட்டு இந்த வசனத்துக்குள்ள கடந்து வாங்க. வாயின் வார்த்தையால் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்களா? அலசி பார்க்கணும். சீராக்கு 28:17-18 வசனங்களை படியுங்க. சவுக்கடி தழும்பை உண்டாக்கும், சவுக்கடி தழும்பை உண்டாக்கும், வாயடியோ எலும்பை முறிக்கும், வாயடியோ எலும்பை முறிக்கும், பலர் வால் முனையில் மடிந்திருக்கின்றனர், பலர் வால் முனையில் மடிந்திருக்கின்றனர், நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானோர், அவர்களை விட மிகுதியானார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சவுக்கடி தழும்பை உண்டாக்கும், வாயடியோ எலும்பையே முறிச்சிரும், எலும்பையே முறிச்சிருங்க. பிரியமானவர்களே, வாயின் வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னால, நான் இப்படி பேசினாக்கும் அவங்களுக்கு வேதனை உண்டாக்குமா, நான் இந்த வார்த்தையை சொல்ல போறேனே, இப்படி பேச போறேனே, அவங்க மனசு எப்படி புண்படுமா, இல்லை இட்ஸ் ஓகேயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. வாயில வர்றதெல்லாம் வாரி கொட்டிட்டு பரபரப்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 பர
சொல்லிருச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்படியா, நான் ஒண்ணு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றது சரியில்லைங்க. ஒருத்தர் கத்தி எடுத்து குத்திட்டு அடுத்த நாள் அவங்க வந்து, ஏங்க நீங்க குத்திட்டீங்க, இங்க பாருங்க காயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, குத்துலண்ணா, இதெல்லாம் நத்திங், டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்றீங்களே பிரியமான, உங்களுக்கு குத்துனா எப்படி இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்கள வார்த்தையால் குத்தும் பொழுது என்ன குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து வார்த்தைய அளந்து பேசுங்க. அதுக்காக தான் இயேசு சொன்னாரு, ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை,
மீதி எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னாரு? சாத்தான் கிட்ட இருந்து வருதுன்னு சொன்னார். மத்தேயு 5:37 படிச்சு பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தோம்னாக்கும் யாரையுமே நம்ம குத்த மாட்டோங்க, யாரையுமே நம்ம காயப்படுத்த மாட்டோம். பிரியமானவர்களே, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவனே அன்பு செய்யணும். அப்படித்தானே இயேசு சொன்னாரு? எனக்கு அடுத்திருக்கிறவனை நான் அன்பு செய்தனாக்கும் பிரியமானவர்களே, நான் கண்டமாடிக்கு பேசுவேனா? கண்டதையும் உளறி கொட்டுவனா? சிந்திக்காமல் பேசுவேனா? சிந்திச்சு பாருங்க. ஆக இயேசு என்ன சொல்கிறார்? ஆமானா ஆமா, இல்லேனா இல்ல. மீதி எல்லாம் பேய்கிட்ட இருந்து வருகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? தீயினால் சுட்டபொன் உள்ளாரும் நாவினால் சுட்ட வடு. Praise the Lord. தீயினால காயம் வச்சுட்டு அது ஆறி போயிருங்க. இந்த வாயினால விடுறாவாறு வார்த்தை அது வெட்டி கொதறிட்டு வரும். ஒரே வெட்டா வெட்டாது, கொதறி வெட்டும். ஒரு வெட்டா வெட்டினாக்க பரவாயில்லங்க, கீழாயிரும். ஆனா துண்டு உண்டா நறுக்கு 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 நறுக்குன்னு வெட்டினாக்கும் அது ரொம்ப வேதனையை உண்டாக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இறைச்செய்தியை நீ கேட்டினாக்கும், தேவனே நான் யாரையும் குத்த மாட்டேன் ஆண்டவரே, இனி யாரையும் குத்த மாட்டேன், இனி யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளத்தின் ஆழத்தில் நினைக்கிறோம். பிரேசலோ, சமீபத்திலேயே ஒரு வாலிபன் கடந்து வந்தான், ரொம்ப வேதனையோட கடந்து வந்தான். பரட்டத்துல கண்ணீர் வடியுது, அழுக்கு துணியோட அப்படியே வந்து நின்றான். என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். உங்களை தான் பார்க்க வந்தேன் சிஸ்டர், என் இருதயம் உடஞ்சு கிடக்குது, உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு கத்தி அழுதுட்டான். வாலிபர்கள் கத்தி அழுகிறது அபூர்வம், ஆனா இந்த பையன் அப்படி கத்தி அழுதான். அப்போ நான் கேட்டேன், என்னதான் நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லும் பொழுது, அவனுக்கு 3 சகோதரிகள் திருமணம் ஆகி போயிட்டாங்க. இப்ப வீட்டுல இவன் முருதன் தான் இருக்கிறான். இவன் தன்னுடைய தாயோட பேசும் பொழுது தகப்பனார் சந்தேகப்படுறானா? எத்தனை பெரிய கொடுமைன்னு பாருங்க. அப்ப சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம அசுத்த வார்த்தைகளை பேசி திட்டு வாரான். நீ அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எனக்கு என் மனைவியை விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது, நீ கூட்டிட்டு ஓடிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்லாம் சொல்லுவாரு. எத்தனை வேதனைன்னு பாருங்க. அப்படியே அவன் சொல்லிட்டு விழுந்து உருள்றான் தரையில. எனக்கு எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல சிஸ்டர். நான் யாருக்கிட்ட இதை சொல்லுவேன்? சொன்னாக்கு என் குடும்ப மானம் போயிடும். அதுக்காக நான் கடைசியில் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் சிஸ்டர், என்னை ஆறுதல் படுத்துங்க, என்னை ஆறுதல் படுத்துங்க. நான் என்ன செய்வேன்? எனக்கு அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும். நான் யாரை விட்டுட்டு போறது? எங்க அப்பா அம்மா இத்தனை சொல்ல போனாக்கா 60 இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த நேரத்தில் இப்படி பேசுறாங்க, நான் விட்டுட்டு ஓடிடுவேன், எங்கேயாவது ஓடி படைச்சிடலாம். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் யார் பைசா கொடுப்பாங்க, யார் காப்பாத்துவாங்கன்னு சொல்லி கதறலாம். பிரேசுரோ, தெரிச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான பெற்றோரே, வாயின் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்க வீட்டிலேயே குடும்பத்திலேயே பிள்ளைகளுக்கு காயங்களை உண்டாக்காதீங்க, பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீங்க, பிள்ளையோட இருதயத்தை நொறுக்காதீங்க. அது பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகள் உங்களுக்குரியவங்க, அவர்களை அரவணைங்க, அவர்கள் கண்ணீர் சிந்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. பிரேசலோ, 2 முன்னால ஒரு இளம்பெண், ஏறக்குறைய 17 இருக்கும் அந்த பெண் வந்தா, சிஸ்டர் நான் உங்களை பார்க்கணும்னு எத்தனையோ முறை ஃபோன் பண்ணேன், ஆனா நீங்க எடுக்கல. நேத்து எடுத்தீங்க, நான் வரட்டுமா, எனக்கு இருதயம் வலிக்குதுன்னு சொன்னேன், நான் நீ மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஃபோன் பண்ணாமலே வந்தேன். நான் நினைச்சேன் ஏதோ வியாதி அப்படின்னு நினச்சிட்டு மருத்துவமனைக்கு போகமா டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் அவங்க ஃபோன் பண்ணாமலே நேரம் வந்துட்டாங்க. என்னமான்னு கேட்டேன். என் நெஞ்சு வலிக்குது, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் எனக்கு சகிக்கலை அப்படின்னு. சரி உட்காருங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னபொழுது அந்த அம்மா பேசினாங்க. அந்த சகோதரி ஏறக்குறைய 17 இருக்கும், என் பேர் லதா, ஆனா எங்க அம்மா என்னை கூப்பிடுறது தருத்திரம். நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு தடவை கூட எங்க அம்மா என்னைய லதான்னு சொன்னதை நான் கேட்டதே இல்லை சிஸ்டர். தருத்திரம், இங்க வா, நீ பிறந்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒன்னு ஒன்னா அழிஞ்சுகிட்டு இருக்குது. ஏ தருத்திரம், நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஒழிவ, எவனையாவது கூட்டிட்டு ஓடி போயடி, நாங்க நிம்மதியா இருக்கலாம். பேசுற பேச்ச பாருங்க, ஒரு தாய் சொல்ற சொல்லு, எவனையாவது கூட்டிட்டு ஓடி போ, நாங்க நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்ற சொல்லு. பெற்றோரே, பெற்றோரே, உங்க இருதயம் உடையணும். நீங்க பெத்த பிள்ளைக்கு ஒரு பேர் இருக்க, அந்த பேரை விட்டுட்டு தருத்திரம், தருத்திரம்னு கூட்டாக்கும் அந்த பிள்ளை. பொண்ணு சொல்றது, எனக்கு இன்னைக்கு 18 சிஸ்டர்,
இந்த 18 வயசுல எனக்கு புத்தி விவரம் தான், 3 வயசுலேருந்து ஏன் 2 வயசுலேருந்தே என்னை கூப்பிடதான் தருத்துறான் தருத்துறான் தருத்துறான்னு கூப்பிட்டு தான் எனக்கு சிந்தனையில் இருக்குதே ஒழிய, ஸ்கூலில் ரெஜிஸ்டர் தான் என் பேர் லதான்னு எழுதும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு காலம் உங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதீங்க. வேதனைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளே என் தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்த தயாராக இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, உள்ளம் உடைஞ்சு கிடக்கிறவங்களே, எனக்கிட்ட வாங்க, எனக்கிட்ட வாங்கன்னு சொல்றார். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஒரு நாள் உதாசீனப்படுத்த மாட்டார். ஒரு நாள் நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று அவர் பேசவே மாட்டார். பிரேசுவார், பிரியமான இளையோரே, நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோர்கிட்ட நடந்துக்கிறீங்க, உங்கள் பெற்றோரை எடுத்தறிஞ்சு பேசுறீங்களா? நீ அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனா, போடா நாயே, உன்னை யாருன்னு தெரியாதா எனக்கு, ஓன் குடும்பத்துல போய் நான் பிறந்திருக்கிறேன் பாரு, நான் எங்கேயோ பிறந்திருக்க வேண்டியவன்டா, நான் எப்படியோ இருக்க வேண்டியவன்டா, நான் வெளியில போனா ராஜா மாறி இருப்பேன்டா, இங்க நாய் மாறி இருக்கிறேன்டா என்று கண்ட வார்த்தையும் வாரி கூட்டுறீங்களா? இளையோரே, சிந்திச்சு பாருங்க, உங்களை வளர்க்கறதுக்கு உங்க பெற்றோர் பட்ட பாடு, உங்களை ஆளாக்குறதுக்கு அவர்கள் சிந்திய ரத்த வேர்வை, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க, பேராக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ படிச்சுட்ட, உன் கையில ஒரு வேலை வந்துருச்சு, நீ ஒரு அந்தஸ்துல இருக்கிறங்கிறதுக்காக உன் தகப்பனாரையும் தாயையும் எட்டி உதைக்கலாமா? சிந்திச்சு பார், வாய மூடு, உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா என்று நீங்க பேசுறீங்களா? பிரியமான இளையவரே, சிந்திச்சு பாருங்க, உங்களை பெத்தெடுத்து வளர்த்த உங்க பெற்றோருடைய கண்கள்ல இருந்து ஒரு துளி தண்ணி கீழே விழுந்துச்சுனாக்கும் அதுக்கு நீ பரிகாரம் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆக இந்த நேரத்துல நீ உன் பெற்றோரை துன்பப்படுத்தி இருக்கிறாய் என்றால் உள்ளத்தின் ஆழத்திற்குள் கடந்து சென்று தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேளு. தேவனே, என் பெற்றோரை நான் காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என் பெற்றோருடைய பணத்தை எடுத்து நான் வீணாக்கிட்டேன் ஆண்டவரே, உல்லாச வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திட்டேன் ஆண்டவரே, காதல் விளையாட்டுகளுக்கு உபயோகப்படுத்திட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஏமாத்துக்காரன் ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பெரிய பொய்யன் ஆண்டவரே என்று சொல்லி உன்னையவே தாழ்த்தி என் ஆண்டவருக்கு முன்னால ஒப்புக்கொடு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மருமகள் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார், சிஸ்டர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒன்றும் என் கணவன்கிட்ட திட்டு வாங்குவேன், வாயின் வார்த்தை பயங்கரமாக இருக்கும், அவர் ஒரு குடிகாரர், குடிச்சிட்டாருன்னா இன்ன வார்த்தை தான் பேசுவார்னு தெரியாது, ரொம்ப மோசமாக பேசுவார் சிஸ்டர், எடி நீ அவன்கிட்ட போனேன் இவன்கிட்ட போனேன் அப்படிலாம் பேசுவார் சிஸ்டர், தாங்க முடியாத வேதனை. இது ஒரு பக்கம் இருக்க, என் மாமியார், நீ என்னத்தை கொண்டுட்டு வந்துட்டேன், பிச்சைக்கார வீட்டில் நான் பொண்ணு எடுத்தேன், என் மகனுக்கு 1 கோடியில பொண்ணு வந்துச்சு, 1.5 கோடியில பொண்ணு வந்துச்சு, என் தலையெழுத்து என் தலையெழுத்து, ஒவ்வொரு நாளும் இதே பாட்டு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சிஸ்டர், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து நின்றாங்க. பிரியமான கணவன்மார்களே, பிரியமான குடும்ப தலைவர்களே, உங்க பொறுப்பை உணர்ந்து உங்க மனைவியை காயப்படுத்தாம இருங்க, கால் போன போக்கில் போகாதீங்க. நீங்க கால் போன போக்கில் போறதுனால உன் குடும்பத்துல உன் மனைவி காயப்பட்டு கிடக்குறா, பெற்றோர் காயப்பட்டு கிடக்குறாங்க, உன் பிள்ளைங்க காயப்பட்டு கிடக்குறாங்க. ஆக பிரியமானவர்களே, ஒருத்தர் ஒருத்தரை காயப்படுத்தாம ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி பிடிச்சு குடும்பத்தை பரிசுத்தமான நிலையில வழிநடத்த வேண்டியது உங்கள் கடமை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு பக்தனை பத்தி நமக்கு தெரியும், அதிகமாக காயப்பட்டவர், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றிருந்தார். அதே நேரத்துல அவருடைய அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாவற்றையும் இழந்தார். பிள்ளைகள் 10 பேரும் செத்து போய் விட்டார்கள், அவருடைய கால்நடைகள் எல்லாம் செத்து போயிருச்சு, அதே நேரத்துல அவருடைய வேலையாட்கள் எல்லாரும் செத்து போய் விட்டார்கள். இவருடைய உடம்புலையும் உச்சந்தல முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பெரிய பெரிய புண்ணு, அந்த புண்ணுல புழு நெண்டிக்கிட்டு இருக்குது. கட்டின மனைவி அவ என்ன சொல்றா, ஏயா என்ன நீ பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு ஆண்டவரை தொழுதுகிட்டு இருக்கிற, கடவுளை சபிச்சுட்டு செத்து போக வேண்டியதானே. பிரியமானவர்களே, இந்த யோபுவுக்கு எப்படிப்பட்ட காயங்கள் இருந்திருக்கும் சொல்லி நினைச்சு பாருங்க. இது மட்டுமா, அவர் கூடவே இருந்த நண்பர்கள்
எப்ப பார்த்தாலும் ஏய் நீ என்ன தப்பு செய்தானு கொஞ்சம் நினைச்சு பாரு, இது கடவுளுடைய சாபம், அதனாலதான் நீ இப்படி இருக்கிற, அதனாலதான் இந்த உன்னுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு, கடவுள் உன்னை அடிச்சிட்டாரு, உன்னை நொறுக்கிட்டாரு, உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. இடைவிடாது பிரியமானவரே, யோபுவே துன்பப்பட்டு கிடக்கிறாரு. மன உளைச்சல் ஒரு பக்கம், உடல் நோய் ஒரு பக்கம், எல்லாராலையும் கைவிடப்பட்டவங்க கைவிடப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இந்த நேரத்துல யோபு என்ன சொல்றான்னு பாருங்க, வாயின் வார்த்தையினால, நண்பர்கள்ட்ட இருந்த வந்த வாயின் வார்த்தையினால அவர் எவ்வாறு துன்பப்பட்டு கிடக்கிறார், எப்படியாக அவர் வேதனைப்படுகிறார் என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோபு 19:2-3 வசனங்கள். என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? என்னை வார்த்தையால் நொறுக்குவீர்? என்னை வார்த்தையால் நொறுக்குவீர்? பன்முறை என்னை பழித்துரைத்தீர். ஆமென். வெட்கமின்றி என்னை தாக்கி பேசினீர். பிரைஸ் தி லார்ட். யோபு எத்தனை வேதனையோடு சொல்றான்னு பாருங்க. பிரியமானவர்களே, என்னை ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டாக்கலாம், பரிசுத்தவானும் உள்மன காயத்தோட இருக்கிறாரு, எல்லாருமே உள்மன காயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாரு. ஆனா இந்த பரிசுத்தவான் யோபு உள்மன காயங்களுக்கு அடிமைப்பட்டு போகல, அதை நீங்க நல்லா கணக்கு பாருங்க. இப்ப யோபுடைய மனைவி சொல்றா, ஏய்யா நீ சபிச்சுட்டு சாக வேண்டியதாங்க, அப்போடி பைத்தியக்காரி, நாம் நல்லது கிடைக்கும் போது நல்ல சந்தோஷமா இருந்தோம்ல, அதுபோல ஒரு துன்பம் வரும் பொழுது ஏன் இதை தாங்க கூடாது என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த துன்பத்தின் மத்தியில என் ஆண்டவரை துதிச்சாரா துதிக்கலையா? துதிச்சுக்கிட்டே இருந்தார். இவருக்கு ஏராளம் துன்பம் வந்தாலும் காயங்களால் இவர் அடிமைப்பட்டு போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான்களுக்கு துன்பம் வருமா வராதா? காயங்கள் வருமா வராதா? அவன் அந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும், காயம் இப்படி வரும்போதே அப்படியே பிடுங்கி தூர எரிஞ்சிருவாங்க. அதுபோல நம்ம தூர எரியறதுக்கு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுறதுக்கு எல்லா நேரமும் தயாராக இருக்க வேணும். சரி போகட்டும், இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அநேகர் காயப்பட்டு கிடக்குறீங்க. பெற்றோரால் பிள்ளைகள் காயப்பட்டு கிடக்குறாங்க, பிள்ளைகளால் பெற்றோர்கள் காயப்பட்டு கிடக்குறாங்க, மருமகள் மாமியாரை காயப்படுத்துறான், மாமியார் மருமகளை காயப்படுத்துறான். இப்படியாக இந்த லோகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே சிறியவர்களாலோ பெரியவர்களாலோ காயப்படுத்தப்பட்டு காயங்களோடு, ஐம்பெரும் காயங்களோடு இருக்கிறார்கள். இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த காயங்கள்ல இருந்து விடுதலை வேணும்னாக்கும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? நல்லா கவனிங்க எல்லாரும், உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இது சுலபமான காரியமா இல்ல கஷ்டமான காரியமா? கஷ்டம். எல்லாரும் சொல்றீங்க கஷ்டம். உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்னாக்கும் இதை தவிர வேற வழியே கிடையாது. உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னிச்சு ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யோபு 42:10 வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோபு 42:10. யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார், மேலும் அவர் யோபுவுக்கு இருந்த யாவற்றையும் 2 மடங்காக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்ப ஆசீர்வதிச்சாராம்? மன்றாடின பிறகு. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும்? எப்போ உங்க காயங்கள்ல இருந்து பூரண விடுதலை கிடைக்கும்? இயேசு பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது எஸ் அது உண்டு, ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். ஆனா பூரண சுகம் வேணும்னாக்கும் உங்களை காயப்படுத்துறவங்களுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் உங்க காயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கலாம், என் காயங்கள் எப்படி ஆற்றப்பட்டுருச்சு, இதை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் அறிய விரும்பினீங்களாக்கும், உங்களை யாரெல்லாம் குற்றப்படுத்தி இருக்கிறார்களோ, உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்க இருதயத்திலேயே மகிழ்ச்சி வரும், சாந்தி வரும், சமாதானம் வரும். இதுதான் அடையாளம், நீ உங்க காயங்கள் ஆற்றப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம். இல்ல நீங்க சந்திக்கும் போது உங்க இருதயத்துல அப்படியே பொங்கி பொங்கி அழுக வருது, கோபம் வருது, நீ என்ன அப்படி செஞ்சிட்டியாக்க, நீ என்ன நாசப்படுத்திட்டியாக்கின்ற பாரு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பழையபடியே உங்க இருதயம் குமுறி 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 வந்துச்சுனாக்கும்
உங்கள் காயங்கள் இன்னும் ஆற்றப்படவில்லை என்பது அர்த்தம். தெளிவா புரியுதா? புரியமானவர்களே, அப்போ நீங்க என்ன செய்யணும், என்னடா ஒரு வருஷம் ஜெபிக்கிறேன், ரெண்டு வருஷம் ஜெபிக்கிறேன், என் காயங்கள் இன்னும் ஆற்றப்படலைன்னா கிடந்த கிடந்துட்டு போகுதுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும், திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாக ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு உங்களை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் 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 என்று சொல்லி தேவனுக்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இதைத்தானே யோபு செய்தார். தன்னை தன்னை துன்பப்படுத்தின நண்பர்களுக்காகவும் மற்றும் பலருக்காகவும் அவர்களை மன்னித்து ஜெபிக்கும் பொழுது, ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களை யோபுவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது போல உங்களுக்கும் சேர்ப்பார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்க மனசுல வைக்கணும், எனக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு மடுத்து போச்சு, இனி நான் ஜெபிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கனாக்கா நஷ்டப்பட்டு கிடக்க போறது நீங்க தான். உள்மன காயங்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்காது. நீங்க எத்தனை கோவில்ல போய் ஜெபிச்சாலும் சரி, எத்தனை ஜப கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எவ்வளவு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சரி, எத்தனை அன்னதானம் செஞ்சாலும் சரி, எத்தனை இறக்க செயல்கள் செய்தாலும் சரி, உங்களுக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. பிரியமானவர்களே, உள்மன காயங்களில் இருந்து சுகம் பெறுவது ஒரு மனிதனுக்கு மிக 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 அத்தியாவசியமானது. பாருங்க யோபுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஏராளம் துன்பங்கள், ஏராளம் கஷ்டங்கள். அவங்க அருமையான மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தரா வந்து மாத்தி 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 அறிவுரை சொல்றாரு, இவரும் வழக்காடுறாரு, நான் பாவம் செய்யல, நான் என்ன செஞ்சேன், நீங்க என்னடா என்னை குற்றப்படுத்துறீங்க அப்படிலாம் சொன்னாரு. கடைசி கட்டத்துல போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரணடைஞ்சார், மன்னிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார். இவருக்கு பூரண சுகம் கிடைச்சது, இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக் கொண்டார். யாருக்கெல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் கை உங்க பாக்கலாம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணாக்க உங்களை காயப்படுத்தினவங்கள மன்னிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் எல்லாருக்கும் சிரிப்பு, மன்னிங்க ஜெபிங்கன்னு சொல்லும்போது உம்முன்னு போயிருச்சு. பிரியமானவர்களே, கஷ்டம்தான், ஆசீர்வாதம் வேணுமா, இதை செஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. தாவீது நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது அவரை பார்க்க வந்தவங்க எப்படி வார்த்தையால் அவரை புண்படுத்தினார்கள் என்பதை இப்பொழுது திருப்பாடல் 41:5-8 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி, அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாக பேசுகின்றான், என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர், எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது, படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். பிரியமானவர்களே, உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு, நீ உனக்கு உதவி செய்ய இல்லையா அப்பால போ, உபத்திரவம் செய்யாது. ஒரு மனுஷன் வேதனைப்பட்டு கிடக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, நீ போனா ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா, அதுக்கு பதில அங்கே போய் புரண்டி பேசுறதும் குத்தி குத்தி பேசுறதும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவரை கூடுதல் வேதனைப்படுத்துமே ஒழிய அவருக்கு ஆறுதல் கிடைக்காது, கொடுக்காது. பிரியமானவர்களே, இந்த தாவீது சுகமில்லாம கிடக்கிறாரு, அவரை பாக்குறதுக்காக நண்பர்களும் போறாங்க, எதிரிகளும் போறாங்க, எல்லாரும் போறாங்க. போய் போய் அங்கே போய் கூட்டமா கூடி என்ன பேசுறாங்க, இவன் எப்ப சாவான், எப்ப இடம் காலியாகும், நம்மளால நிம்மதியா இருக்கணும், இவன் செத்தொழிய மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சிலர் அவர்கிட்ட வந்து ரொம்ப அக்கறையோடு விசாரிப்பது போல, எப்படிப்பா அந்த நோய் வந்துச்சு, என்ன நோயின்னு டாக்டர் சொன்னாரு, இது எப்போ சுகமாகும்னு சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் நைஸா அப்படியே சேகரிச்சுக்கிட்டு வெளியில போய் என்ன பேசியிருக்கிறாங்க, அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சான், அவர் இனி தப்ப போறதே இல்லையா, இதோட அவுட்டான், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அப்படியே வாயின் வார்த்தையை அளந்து பேசுங்க. தேவன் என்ன சொல்றான்னு பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:36-37 வசனங்களை வாசிங்க.
மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த எரிச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, யாரையும் குத்தி குடைஞ்சி அவர்களை படுக்கையில் போட்டுறாதீங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்கள் வாயின் வார்த்தையை வச்சு தான் கடைசியில் நாளைக்கு நீ மோச்சம் போறியா நரகம் போறியாங்கிறதையும் தீர்மானிக்கப்படும். அப்படி மாணவர்களுடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாரையும் குத்தாத, யாரையும் உன் வாயின் வார்த்தையால் அழிச்சு போட்டுறாத. ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேசலோ, நீங்க காண்கிற எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். காண்கின்ற எல்லா மனிதருக்குள்ளும் தேவனுடைய உயிர் மூச்சு இருக்கிறது. ஆக நீங்க ஒரு மனிதரை துன்பப்படுத்தினாக்கும் யாரை துன்பப்படுத்துகிறீர்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாரை துன்பப்படுத்துறீங்க? யாரை துன்பப்படுத்துறீங்க? ஆண்டவரை துன்பப்படுத்துறீங்க. பிரேசலோ. பிரியமானவர்களே, சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக அவர் குதிரையில தமஸ்கு நோக்கி கடந்து போய்கிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இடைப்பட்டார். இடைப்பட்டு சவுலை சந்திக்கிறார். அவர் சவுல் குதிரை எழுந்து கீழே விழுகிறார். விழுந்ததும் அப்போ ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என்ன கேட்டாரு? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். பிரியமானவர்களே, நீங்க யாரையும் துன்பப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு நபரும் பரிசுத்தாவின் ஆலயம். ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னாக்கோ நீங்கள் எந்த மனுஷரை வாயின் வார்த்தையால் குத்துறீங்களோ நீங்க அந்த மனுஷரை கொல்லலங்க. யார கொண்டுகிட்டு இருக்கிறீங்க? இயேசுவையே கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, வாயின் வார்த்தைக்கு அடிமைப்பட்டு ஐயோ அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள உடஞ்சு கிடக்குற மக்களே, நீங்க அனாதையா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அகதியா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்ய இயேசு இருக்கிறார். பிரியமானவர்கள், ஆறுதல் அடையுங்க. உங்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் என்னை துன்பப்படுத்துகிறீர்கள். அவர்களை பேசும் பொழுது என்னை அளவா பேசுகிறீர்கள். நீங்கள் அவர்களை அடிக்கும் பொழுது என்னை அளவா அடிக்கிறீர்கள் என்று இயேசு இருக்கிறார். நமக்காக அவர் கேட்பார், நமக்காக யுத்தம் செய்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இந்த நேரத்தில் ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்து நான் யாரையாவது என் வாயின் வார்த்தையால் கொலை செஞ்சிருக்கிறனா, யாரையாவது குத்தி குழஞ்சிருக்கனா, எத்தனை பேர் என் வாயின் வார்த்தையால் மடிஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பார்த்து உங்களை முழுவதுமாக தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையால் யாரையும் கொல்லாதபடி என் வாயிலே பரிசுத்தாவியால் முத்திரையிடும் ஆண்டவரே. என் வாயிலே என் வாய் உமது ரத்தத்தால முத்திரையிடும் ஆண்டவரே என்று சொல்லி அதிமிக தாட்சியோட செய்வீங்க. பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய ஏக்கமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. அப்படியே கண்களை மூடி உங்க நாவை ஒப்பு கொடுங்க. எல்லா மனிதரும் இந்த எரிச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க எல்லோரும், தேவனே என் நாவை அபிஷேகம் செய்யும் ஐயா. உம்மை பற்றி மாத்திரம் நான் பேசணும், உம்மை பற்றி மாத்திரம் பேசி உம்மை போற்றி போழ்ந்து ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிருபையை உங்க நாக்கில் வைக்கும்படியாக செய்வீங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா.
ஹலலூயா 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 ஹலலூயா. வல்லம 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 இறங்கட்டும் சுவாமி. என் வாயின் வார்த்தையெல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் சுவாமி. என் வாயின் வார்த்தையெல்லாம் என் சகோதரனை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கட்டும் சுவாமி. என் வாயின் வார்த்தையெல்லாம் என் சகோதரனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் சுவாமி. இயேசுவே இறங்கும் ஐயா, இயேசுவே இறங்கும் கர்த்தாவே. என்னை ஆசீர்வதியும், என்னை அபிஷேகியம், என்னை உமது வல்லமையா நிரப்பும். இரண்டாவதாக, பாவத்தினால் ஏற்படும் காயங்கள். நீங்கள் செய்யற பாவத்தினால, உங்களுடைய சொந்த பாவத்தினால நீங்கள் காயப்பட்டு கிடக்குறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பாருங்க. லூக்கா 7 37-38 வர உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, இதை நீங்க வாசிச்சு பாருங்க. இதுல ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. பாவியான ஒரு பெண் இயேசு சுவாமியை தேடி தெரிகிறார். அவர் பாவப்பட்டவளாக இருக்கிறார், பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார், விபச்சார பாவம் செய்தவளாக இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் அந்த பாவத்தை செய்து விட்டார். இப்பொழுது அவளுக்கு விடுதலை வேணும். குற்ற பழி உணர்வுல இருந்து விடுதலை வேணும், பயத்திலிருந்து விடுதலை வேணும். பிரியமானவர்களே, அங்கும் இங்குமாக அலைகிறார், என்னை ஆறுதல் படுத்த, என்னை நல்வழிப்படுத்த யாராவது உண்டா, யாராவது உண்டா என்று ஏங்குகிறார். அவளை பார்த்த எல்லோரும், எவ்வளவு ஒரு பாவி, முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போறாங்க, எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. பிரியமானவர்களே, இவள் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாள் என்றார், விபச்சார பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாள் என்றார். ஒருவேளை அவர் இளமையாக இளமையின் வயசிலே மாமிச இச்சைக்கு அடிமைப்பட்டு இப்படிப்பட்ட பாவத்துக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார், உல்லாச வாழ்க்கையை கடந்து சென்றிருக்கலாம். ஏதோ விளையாட்டாக ஆரம்பித்த இந்த பாவ வாழ்க்கையானது இப்பொழுது உச்சகட்டத்தை அடைந்து அவள் விபச்சாரியாகவே மாறிவிட்டார். ஒருவேளை குடும்ப சூழ்நிலையினால அந்த பெண் விபச்சாரியாக மாறி இருக்கலாம். குடும்பத்திலே பிள்ளைகள், பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, கணவன் ஓடி போய்விட்டான், இல்ல கணவன் இறந்து விட்டான். சூழ்நிலையின் காரணமாக இந்த பெண் விபச்சார பாவத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். என்ன காரணமோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மகள் இப்பொழுது திரும்பி வர ஆசைப்படுகிறார். பிரேசலா, வேதனைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த பெண், பாவத்திலே மூழ்கி கிடக்கிற இந்த பெண், எனக்கு ஒரு ஆள் வேணும், என்னை ஆறுதல் படுத்த, என்னை வழிகாட்ட, என்னை உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு மகளுடைய அங்கலாய்ப்பு, ஒரு மகளுடைய இயக்கம். இந்த நேரத்தில் நான் சீமோன் வீட்டில் இயேசு விருந்துக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு என்ன செய்யறார், ஒரு குப்பியில பரிமள தைலத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போறா, ஓடி போய் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை கண்ணீரால நினைக்கிறா, கழுவி கூந்தலால துடைக்கிறா, அந்த பாதத்துக்கு பரிமள தைலம் பூசி முத்தம் இடுகிறார். பிரியமானவர்களே, அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்கு பூரண சுகத்தை கொடுத்து விட்டார். ஏங்கிறா, என்னை யாராவது எனக்கு வந்து ஆறுதல் படுத்தி, இதுவரைக்கும் நீ செய்த பாவம் போதும், நான் மன்னிச்சிட்டேன், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குறா. இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போறா, ஆண்டவர் அவரை பூர்ணமாக மன்னித்து விட்டார். பிரைஸ் லார்ட். நம் காயங்களை கட்டுகிறவர் யாரு? இயேசுங்க. நீங்க எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, இந்த எரிச்சதியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, சூழ்நிலையின் காரணமாக நீங்க இப்படிப்பட்ட விபச்சார பாவத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இல்ல ஏதோ மாமிச இச்சைகளுடைய அடிமைப்பட்டு உல்லாச வாழ்க்கையில கடந்து சென்றிருக்கலாம், அதனால இப்படிப்பட்ட பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு கிடக்கலாம். இல்ல எவனோ ஒருவன் இந்த பாவத்துக்கு உங்களை தள்ளி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவன் இயேசு கிறிஸ்து வா மகளே, வா மகளே என்று சொல்கிறார். காணாமல் போன ஆட்டை தேடி வந்தவர் என் தேவன். 100 ஆடுகளுக்காக வந்த தேவன், அது 99 ஆடுகளுக்காக அல்ல. அதை விட்டுட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி போறார். அந்த காணாம போன ஆடு நீங்க தான். பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் காணாம போயிட்டேன் ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலோ காணாம போயிட்டேன், இல்ல நான் தள்ளப்பட்டுட்டேன் ஆண்டவரே, இப்போ நான் வர்றேன், இப்போ நான் வர்றேன்னு சொல்லிட்டு, பிரியமான பிள்ளைகளே, விபச்சார பாவத்துக்கு அடிமைப்பட்டு இப்ப கிடக்கிற பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க பெரியவரா இருந்தாலும் சரி, சிறியவரா இருந்தாலும் சரி, திஸ் இஸ் நத்திங், திஸ் இஸ் நத்திங்,
எவன் பாவம் செய்யாம இருக்கிறான், இது என்ன பெருசு என்று மட்டும் நினைக்காதீங்க. நீ பெருசோ சிறுசோ, நீ செய்த பாவத்தினால உனக்கு அடுத்து இருக்கிறது எய்ட்ஸ் வியாதி. ஆக பிரியமானவர்களே, உள்ளம் உடைபட்டு கிடக்குது, உள்ளம் உடைபட்டு கிடக்கும் பொழுது, உள்மன காயத்துக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது, உன் உடம்பு எல்லா பாவங்களையும் சுமந்து இருக்கும் பொழுது எல்லா வியாதிகளும் கடந்து வரப்போகுது. ஆக இன்றைக்கு உனக்கு பூர்ண சுகம் என்னாக்கும், ஏசப்பான்னு சொல்லி அவர் பாவத்தில் விழும். நீ ஒரு முறை பாவம் செய்தியோ ரெண்டு முறை பாவம் செய்தியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு முறை தானே செய்தேன் என்று சொல்லிட்டு நீ உட்கார்ந்து இருக்காத. நீ ஒரு முறை பாவம் செய்திருக்கலாம், ஆனா உள்மன காயம், நீ குற்றப்பணியினருக்கு கடந்து சென்று உள்மன காயங்களுக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்குற. இந்த நேரத்தில் உனக்கு சுகம் வேணும், கூப்பிடு, கூப்பிடு, நீ பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறாய் என் தேவன். உருக்கமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனே என்று சொல்லி கதறு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஒரு கிராமத்துல வீடு சந்திக்குவதற்காக கடந்து சென்னேன். அப்படியே ஏகமா போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண் ஓடி வந்தா, ஏறக்குறைய 18 வயசு இருக்கும், ஓடி வந்து, சிஸ்டர் நீங்க எப்போ இங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன், வாங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தது அந்த பெண்ணும். அப்ப என் கூட வேற ரெண்டு சிஸ்டர்ஸ்களும் இருந்தாங்க, அப்ப அவங்களும் வந்தாங்க. அப்ப இந்த பெண் சொன்ன, நீங்க மட்டும் வாங்க, உங்கள்ட்ட ஒன்று தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் உள்ளே போனதும் கத்து 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 கத்துன்னு கத்தி அழுதது அந்த பொண்ணு. ரொம்ப நேரம் அழுதா, அழுத பிறகு என்னம்மா ஏம்மா அழுகிற அப்படின்னு சொன்னோன்னே, சிஸ்டர் நான் சாகணும் அந்த பிள்ளை சொன்னதான். அடுத்த வாரம் நான் சாகணும் சிஸ்டர், சொல்லுமா என்ன நடந்ததுன்னு. அப்போது அந்த பெண்ணு சொன்னிச்சு, என் தம்பிக்கு ஆப்ரேஷன் செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் எங்கள் அப்பா ஒரு பணக்காரன்ட்ட கடன் வாங்கினார், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலை. அந்த பணக்காரன் இஷ்டம் போல திட்டுனான், திட்டிட்டு அவன் சொன்னா, உனக்கு இந்த கடனை தீர்க்க முடியலன்னா ஒரு வழி உனக்கு சொல்றேன், உன் மகளை 1 மாசத்துக்கு எனக்கு அனுப்பு, அவ என்னோட இருக்கட்டும் 1 மாசத்துக்கு என்று சொன்னான். என் தகப்பன் வேற வழி இல்லாம என்னை 1 மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார், இப்போ நான் 15 நாட்களா அவனோட தான் இருக்கிறேன், இன்னும் 15 நாட்கள் இருக்குது, இந்த 15 நாட்களுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போவேன், அதுக்கு பிறகு என் உயிரை மாய்த்துக்கிறேன், இனி இந்த உலகத்தில் நான் வாழவே மாட்டேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லிட்டு விம்மி விம்மி அந்த பொண்ணை அழுதது. பிரியமானவர்களே, விபச்சார பாவத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை. அப்போது நான் சொன்னேன், உன்னை மன்னிக்கிறதுக்கு, உன்னை ஆற்றுறதுக்கு, தேற்றுறதுக்கு என் தேவன் உண்டு மகளே, நீ அவருடைய பாதத்தில் விழு, அவர் உன்னை தேற்றுகிறவராக இருக்கிறார், உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டி கொடுத்தேன். அந்த மகள் இன்னைக்கு நல்ல திருமணமாகி ஒரு அருமையான குடும்பத்தில் 2 பிள்ளைகளுக்கு தாயாக நல்லதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ப்ரேஸ் லார்ட். ப்ரேஸ் லார்ட். அப்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விபச்சார பாவத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா, மனம் உடைஞ்சு எந்த முடிவுக்கும் கடந்து சென்றாதீங்க. உங்களை தேற்றுறதுக்கு, உங்களை மன்னிக்கிறதுக்கு, உங்களை எடுத்து நிறுத்துறதுக்கு இயேசு இருக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை, ஏசப்பான்னு சொல்லுங்க. உங்கள் சொந்த விருப்பத்தில் நீங்கள் இந்த பாவத்துக்கு நீங்கள் கடந்து செல்லலைங்க, ஆக என் தேவன் உங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக இந்த நேரத்தில் தேவனே, என் சொந்த விருப்பத்தில் நான் வல்ல ஆண்டவரே, நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஐயா, தள்ளப்பட்டிருக்கேன் ஐயா என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து, உங்களை தள்ளுனவங்களை மன்னித்து, உங்க காயங்களில் இருந்து பூர்ணமா சுகப்படுத்தி புதியதொரு வாழ்வை கொடுப்பதற்காக என் தேவன் இயேசு கிறிஸ்து காத்து நிற்கிறார். ப்ரேஸ் லார்ட். ப்ரேஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு வாலிப பெண் என்னட்ட கடந்து வந்தா. அந்த பெண் சொன்னது, அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப படிக்கிறதே இல்லை, ஒரு மூடையில உட்காந்துக்கிறா, கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குதுமா, என்னடி என்னடின்னு கேட்டாக்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, இவ எனக்கு ஒரே பொண்ணு, சிஸ்டர் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவங்க அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் அந்த பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் பேச சொன்னேன், என்னம்மா விஷயம், ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, ஏன் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லேன்னு அந்த பெண்ணு சொன்னதே ஒழிய என்னதான் காரணம்னு சொல்லவே இல்லை. என் முன்னாலே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்குது, ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லையேன்னு சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், சரி வா ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நான் ஜெபிச்சேன், ஆனால் அந்த பொண்ணு ஜெபிக்கலை, அழுதுகிட்டு தான் இருந்துச்சு. நான் ஆவியானவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆவியானவரே, இந்த பிள்ளையுடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ எனக்கு தெரியலப்பா, நீ தான் வெளிப்படுத்தணும், உள்ளத்தின் ஆழத்தை உற்று நோக்கிற தேவனே, உடஞ்சு கிடக்கிற இந்த இருதயத்தில் நீ தானே அசைவாடணும் சுவாமி, உடஞ்சு கிடக்கிற இந்த மகளை நீ பூர்ணமாக்கணும் ஐயா, இந்த காயத்திலிருந்து இந்த மகளுக்கு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே, நீ விடுதலை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறீன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கத்தி ஒரு கத்து கத்தி அப்பான்னு சொல்லி ஒரு கத்து கத்துனாது. ஆ கண்ணை திறந்து பார்த்தேன், என்னம்மா அப்படின்னு சொன்னேன், என்ன மகளே அப்படின்னு.
அப்போ அந்த பெண் சொன்னிச்சு, என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, என் அப்பா எப்பெல்லாம் எங்க அம்மா வெளியில போறாங்களோ என்னை உபயோகிக்கிறாரு. உபயோகிச்சுட்டு அவர் சொல்றாரு, இதை நீ யார்ட்டையா சொன்னினாக்கோ நான் தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக எனக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும், நான் இதை சொன்னனாக்கோ எங்கள் அப்பா தூக்கு போட்டு செத்துருவாரு. ஆகவே என்னால் படிக்கவே முடியலை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எந்த முடிவுக்கு போறதுன்னு தெரியல, நான் ஒரே பொண்ணு என் குடும்பத்தில், நான் செத்துட்டா எங்கள் அம்மா செத்துருவாங்க, ஆகவே நான் அப்படியே இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி எழுதுது. பிரியமானவர்களே, இந்த லோகத்தில் எப்படி பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க என் அருமையான தகப்பன்மார்களே, தேவனுக்கு முன்னால் அச்ச நடுக்கத்தோட நடந்துக்கிறங்க. உங்க பிள்ளைகளை தெய்வங்களை போல, சிறு குட்டி குட்டி தெய்வங்களை போல நீங்க பார்க்கணுமே ஒழிய உங்க மனைவியை போல பார்க்க கூடாது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட இளையோரே, ஐயோ நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஏராளம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டாக்கும் 50 லட்சம் பேர் விபச்சார தொழில் செய்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, 50 லட்சம் பேர். இந்த 50 லட்சம் பேர்ல 7000 பேர் தள்ளப்பட்டவர்கள், அந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் பேர் தான் குடும்ப பிரச்சனையினால பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்களே ஒழிய ஏராளம் பேர் தள்ளப்பட்டவர்கள். ஆக பிரியமானவர்களே, பிரியமான இளையோரே, நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை மன்னித்து எடுத்து புதிய வாழ்க்கை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். குற்றப்பழி உணர்வுக்கு அடிமைப்பட்டு எக்காரணத்தை முன்னிட்டோம் உங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். பிரைஸ் லார்ட். யோவான் 4:1-42 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக எருசலேமுக்கு கடந்து செல்கிற வேளையிலே யாக்கோபு வெட்டிய கிணறுத்தண்டையில உட்கார்றார். சரியா மத்தியான வேளையில ஒரு பெண் தண்ணி எடுக்க வர்றார். தண்ணி எடுக்க வர்ற பெண்ணை என் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே அந்த பெண் ஒரு விபச்சாரி என்பதை என் தேவன் அறிந்து கொள்கிறார். அவருடைய ஆத்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதையும் இருதயம் உடைபட்டு கிடக்கிறதையும் வெளியிலே வர ஆசைப்படுகிறார், ஆனால் எப்படி வருவது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிறதையும் என் தேவன் கண்டுகொண்டார். பிரைஸ் லார்ட். அந்த பெண்ணு கேட்கல இயேசுகிட்ட, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு குற்றப்பழிவுலேருந்து விடுதலை வேணும், பயத்திலிருந்து விடுதலை வேணும், எனக்கு புதிய வாழ்வு வேணும் அப்படின்னு கேட்கல. ஆனால் இயேசுவே தானே கடந்து சென்று அந்த மகளுக்கு பூரண சுகம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. தானே பேச ஆரம்பிக்கிறார், தண்ணி குடுமான்னு கேட்கிறார். பேச்சு கொடுக்குறார் முதல்ல, தண்ணி குடுமா என குடிக்கிறார். அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் இவர் சொல்கிறார், நாத்தை கொடுக்குற தண்ணியை குடிச்சாக்கும் உனக்கு தாகமே எடுக்காதுன்னு. அந்த மாதிரி எனக்கு அந்த தண்ணியை கொடுமா, இந்த தண்ணி உனக்கு வேணும்னாக்கும் உன் கணவனை கூட்டிட்டு வார். சரியா பாயிண்ட்ல கை வச்சுட்டார், நீ உன் கணவனை கூட்டிட்டு வா. இந்த அம்மா உண்மை உள்ளவங்க பாருங்க, உண்மை உள்ள பெண்ணா இருக்கிறதுனால இந்த பெண் நிச்சயமாக தள்ளப்பட்டவள், இந்த விபச்சார தொழில் தள்ளப்பட்டவளாக இருக்கிறார். எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறார். நல்ல ஒரு இருதயம். இந்த பெண் என்ன சொல்ற, எனக்கு கணவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு சொல்ற, உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிற ஆளும் உன்னுடைய ஆள் இல்ல அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மா ஆடி போயிடுறாங்க. அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த மகளுக்கு அவளுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த மகளை பூரணமா சுகப்படுத்துகிறார். சுகம் பெற்ற அந்த மகள் அடுத்து என்ன பணி செய்கிறாள் என்று பாருங்கள். ஒரு நல்ல மகள், உண்மையுள்ள மகள், உண்மையுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க எத்தனை நல்ல ஒரு இருதயம். இந்த தள்ளப்பட்டு கிடக்கிறது இந்த கிடந்ததுனால பாவ படுகொலையில கிடந்தான். இந்த ஆண்டவர் இந்த மகளுக்கு பூரண விடுதலை கொடுக்கிறார். உள்மன காயங்களிலிருந்து விடுதலை கொடுத்ததுமே விபச்சார தொழில தூக்கி எறிஞ்சிட்டான். விடுதலைக்காக அப்படி இயங்கிக்கிட்டு இருந்தா விடுதலை கிடைச்சிச்சு, தூக்கி எறிஞ்சிட்டு ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்ற, வாங்க நான் செஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மெசியா, மெசியாவை வந்து பாருங்க, மீட்பரை வந்து பாருங்க என்று சொல்கிறார். பிரைஸ்லார், பிரைஸ்லார். இன்னைக்கு தள்ளப்பட்டு கிடக்கிற அந்த 50 லட்சம் விபச்சார கூட்டத்துல பிரியமானவர்களே எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உண்டு. இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அவர்களை மீட்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? மணிக்கணக்கா உட்காந்து துதிக்கலாம். துதிக்கலாமா துதிக்க கூடாதா? ஆண்டவரே, அழிவுல கிடக்கிற பிள்ளைகள், தள்ளப்பட்டு கிடக்க, முக்கியமா தள்ளப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை மீட்கணும் ஆண்டவரே. இதோ நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு உண்மை நோக்கி நான் துதிக்கிறேன் ஐயா. வல்லமையோடு துதிங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நீங்க துதிக்க 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 தூதர்கள் கடந்து செல்வார்கள். பிரைஸ்லா. ஆதி திருச்சபையில பேதுரு சிறைப்பிடிக்கப்பட்டு கிடக்கிறார். உள்ள அவர் அங்கே சிறையில காய்ச்சல் போட்டு கட்டப்பட்டு கிடக்கிறாரு. ஒரு அறையில இருந்துகிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்ட மக்கள்
ஒரு கூட்டம் விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, வல்லமையோடு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே பேதுரு எங்களுக்கு வேணும், பேதுரு எங்களுக்கு வேணும். ஒரு தூதன் கடந்து சென்றாரா செல்லலையா? சென்றாரா செல்லலையா? இன்னைக்கு நீங்க துதிக்கும் பொழுது இந்த இந்தியா முழுசும் இருக்கிற 50 லட்சம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட ஆண்டவர் தூதர்களை அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? பிரியமானவர்களே, இரக்கத்தோடு செவிங்க, கண்ணீரோடு செவிங்க, அவருடைய காயங்கள் கட்டப்படணும்னு சொல்லி செவிங்க. ஆண்டவரே தூதர்களை அனுப்பும் ஐயா, அந்த சிறையிருப்புகளை மாற்ற ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் வெளியில வரட்டும் சுவாமி, அவர்களும் எங்களை போல உண்மை துதிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி செவிங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவருடைய கடமையும் உரிமையும் என்னவென்றால் இந்த பிள்ளைகளை வெளியில கொண்டுட்டு வரணும். அடிமைப்பட்டு கிடக்குற பிள்ளைங்க, இன்னைக்கு என்னென்னலாம் ஜெபிக்கிறோம், ஏதெல்லாம் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, சுதந்திர இந்தியாவில இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்றோம், எதனாலும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்களையே நாமே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோமே, இது உங்களுக்கு தெரியலையா? பிள்ளைகளே கண்ணை திறந்து பாருங்க, செபிங்க, ஒவ்வொரு நாளும் மண்டிட்டு செபிங்க, இந்த பிள்ளைங்க வெளியில வரணும்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9:1-8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. மத்தேயு 9:1-8 வரை உள்ள வசனங்கள். முடக்குவாதம் பெற்ற ஒருவன் இருக்கிறான், 4 பேர் சேர்ந்து அந்த ஆளை ஒரு கட்டில போட்டு இயேசு சாமிக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இயேசு பாக்குறார், இந்த சகோதரன் இயேசு கிட்ட வந்த பொழுது அவர் பயந்துகிட்டு வர்றார், நடுங்கிட்டு வர்றார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று. யாருக்கிட்ட கொண்டுகிட்டு போறாங்க? ஒரு பரிசுத்தர்கிட்ட கொண்டுகிட்டு போறாங்க. புரியுதா சொல்றது? என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படித்தானே, முழுசா என்னை பத்தி எனக்கு தான் தெரியும். என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு 90% என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு 50%, 60% இங்கே எங்கேயும் சொல்லியிருப்பேன். ஆனால் 100% என்னை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் யாருன்னு சொல்லிட்டேன். ஆக இந்த முடக்குவாத முற்றவர்களுக்கு அவனை பற்றி அவனுக்கு தான் ஃபுல்லாக தெரியும். அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், பாவத்தின் கூடி சாவு அவன் நல்லாவே அறிஞ்சிருக்கிறான். ஆக நடுங்கிக்கிட்டு இருக்கிறான், பயந்துகிட்டு இருக்கான், இயேசு என்ன சொல்வாரோ எது சொல்வாரோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கிறான். இப்போ இயேசு அவரை பார்க்கிறார், அந்த ஆளை பார்த்த மாத்திரத்திலே இவன் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதற்கு காரணம் இவனுடைய பாவம். பாவம் எங்கேருந்து உருவாகிறது? உள்மன காயங்களிலிருந்து உருவாகிறது. எங்கேருந்து உருவாகிறது? உள்மன காயங்கள். பிரியமானவரே, உள்மன காயங்களில் இருந்துதான் பாவம் உருவாகிறது. ஆண்டவர் அதை அறிந்தார். அறிந்ததுமே அவர் என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. ஆளுக்கு பயங்கர சந்தோஷம், உள்மன காயங்களிலிருந்து அவருக்கு விடுதலை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் காயங்கள் மன்னிக்கப்பட்டன என்பது அர்த்தம். காயங்கள் விடுதலை கிடைக்குது, பாவங்கள் மன்னிப்பு கிடைக்குது. உடனே அவன் என்ன செய்யறான்? சுகம் பெறுகிறான், எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போடு, நடந்த உன் நல்லா சுகமாயிடுச்சு, எழுந்து புரிஞ்சு போச்சு. ஆக பிரியமானவர்களே, உள்மன காயங்களுக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. மருத்துவர்கள்ட்ட கொண்டுட்டு போறாங்க, வைத்தியம் பாக்குறாங்க, கால் உளுந்து போச்சு, கை உளுந்து போச்சு, இதோட கெதி உனக்கு அவ்வளவுதான், இனி சுகம் இல்லை அப்படிங்கிற லெவல்ல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகள் ஏராளமானவர்கள் இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்கிறது காரணம் உள்மன காயங்கள். உள்மன காயங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும் பொழுது அவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்கிறது. உடல் சுகம், உள்ள சுகம், ஆன்ம சுகம் கிடைக்கிறது. அப்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, யாரெல்லாம் சுகவீனமாக நோயோட படுத்த படுக்கையா இருக்கிறீங்களோ கொஞ்சம் அலசி பாருங்க. பாவத்தின் கூலி சாவு. இந்த பாவம் எங்கேருந்து உருவாகுச்சு? உள்மன காயங்களிலிருந்து உருவாகுச்சு. இந்த காயங்கள் எப்படி உனக்கு உண்டாகுச்சு என்று அலசி பார்த்து, இந்த காயங்களை யாரெல்லாம் உனக்கு உண்டாக்கினார்களோ அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ண, அவர்களை மன்னிச்சு ஜெபம் பண்ண, ஆசீர்வதி ஜெபம் பண்ண, காயங்களில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும், அப்பொழுது உனக்கு பூரண சுகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காயங்கள்ல இருந்து ஒருத்தருக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருப்பாங்களாம்? ஆடி பாடி துள்ளி குதித்து ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு என்ன செய்வாங்களாம்? துதி பாடுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று இந்த உலோகத்தில் இருக்க எல்லாரும் காயங்களிலிருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்காக நாம் எல்லோரும் உருக்கமாக செபிக்க வேண்டும். செபிக்க வேண்டியது, துதிக்க வேண்டியது நமது கடமை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, வியாதியினால் உண்டாகும் காயங்கள். பிரைஸ் தி லார்ட். உதாரணமாக எடுத்துக்கிறோங்க, நமக்கு ஒரு வாரம் காய்ச்சலாக இருக்குது, சரி பரவாயில்ல காய்ச்சல், நாளைக்கு விட்டுரும், நாளைக்கு அடுத்த நாள் விட்டுரும், அடுத்த நாள் விட்டுரும் அப்படின்னு இருக்கிறோம். ஒரு மாதம் காய்ச்சலாக இருக்குது, நம்ம என்ன செய்வோம்? என்னடா இது, ஒரு மாதம் காய்ச்சல் விடலை, ஒரு வருஷம் காய்ச்சலாக இருக்குது, என்ன செய்வோம்? செத்தாலும் பரவாயில்ல, நான் என்னத்துக்கு இந்த பூமியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு கடந்து சென்றுவோம்.
இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. கொஞ்சம் நீடிய காலத்துக்கு ஒரு வியாதி போகும் பொழுது எல்லாரும் குத்த ஆரம்பிச்சிருவாங்க, இது ஏன் இந்த பிள்ளைக்கு சோகம் கிடைக்கல, இது ஏன், இது ஏன். உதாரணமா கேன்சர் வியாதியை எடுத்துக்கிறோங்க, ஒரு நபருக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சுனாக்கும் அது ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல சுகம் கிடைக்காது, 90% அது மரணத்துலதான் போய் நிக்கும். ஒரு சிலருக்கு சுகம் கிடைக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துருச்சுனாவே கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கேன்சரா, ஐயோ பாவம், என்னைக்கு எத்தனை எவ்வளவு நாளைக்கு இருப்பான்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். அடுத்த கேள்வி, எவ்வளவு நாளைக்கு உயிரா இருப்பான். இத கேட்கும் பொழுது அந்த கேன்சர் வியாதியில இருக்கிறவங்களுக்கு எத்தனை வேதனை வரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிரேஸ் லார்ட். பிரேஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஆஸ்பத்திரியில நான் வேலை செய்துகிட்டு இருந்தேன். கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. அப்போ மருத்துவர் சொன்னாரு, என்கிட்ட தான் சொன்னார், 2 வாரம் தான் அந்த நபர் உயிரா இருப்பாங்க, 2 வாரத்துக்கு பிறகு இவங்க அவுட் ஆயிடுவாங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிடு, உடம்பு முழுசும் பரவிடுச்சே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க கூட அந்த ஒரு சகோதரி போய் அந்த பேஷண்ட்டை சொல்லிட்டாங்க, நீங்க 2 வாரம் தான் உயிரா இருப்பீங்களா அப்படின்னு. அந்த சகோதரி என்ன நினைச்சு, ஆபரேஷன் ஆயிடுச்சு நம்ம நல்லா இருப்போம், இனி சோகமா இருப்போம்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்த அந்த சகோதரி இந்த நர்ஸ் போய் சொன்னதுனால ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டாங்க. ராத்திரி முழுசு அழுகுறது, பகல்லையும் அழுகுறது, நோய் ஒரு பக்கம், நான் சாக போறேன், 2 வாரத்துல சொல்லிட்டு ரொம்ப அங்கலாயிச்சிட்டாங்க. அப்போ நான் ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு வெளியில வரும்போது என்னை பேர் விட்டு கூப்பிட்டாங்க, சிஸ்டர் இங்க வாங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு, எனக்காக கொஞ்சம் ஜோபம் பண்ணிட்டு போங்க, 2 வாரம் தான் இருப்பானா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இங்கே உட்கார்ந்தேன், இல்லைம்மா நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இல்லை இல்லை டாக்டர் சொல்லிட்டா நான் செத்துருவேன்னு சொல்லி அந்த உள்ளம் எப்படி வேதனைப்பட்டு கிடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. அப்போது நான் சொன்னேன், காயங்களை கட்டுகிறவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு நீ நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறனாக்கும் இதுக்கு காரணம் காயம், அப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொன்னேன். செய்வேம்மான், நீங்க சிறு பிராயம் முதற்கொண்டு யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தி இருக்கிறாங்களோ, உங்க சிந்தனைக்கு யார் யார் பேர்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க படுத்துக்கிட்டே நினைச்சு பாருங்க. ஒருத்தர் ஒருத்தரையா நினைச்சு பார்த்து, தேவனை இவர்களை மன்னிக்கிறேன் சுவாமி, இவர்களை பூர்ணமா மன்னிக்கிறேன், பூர்ணமா மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியாக இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையிறது வரைக்கும் இந்த நர்ஸ் உங்கள்ட்ட வந்து சொன்னாங்க பாருங்க, 2 வாரத்துல செத்து போயிருவீங்கன்னு, அவங்க வரைக்கும் நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னேன். செய்யறமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த நாள் போய் கேட்கும் பொழுது, இன்னும் முடிக்கலமான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இதை முடிச்சிருங்க, ஆண்டவர்களுக்கு பல வருடங்களை கூட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார், இதுதான் நீங்க செய்ய வேண்டியது என்று சொன்னேன். கடைசி அவங்க சொன்னாங்க, செய்து முடிச்சிட்டமான்னு. அது செய்து முடிச்சிட்டமான்னு சொல்லும்போது ஏறக்குறைய 10 நாட்கள் ஆயிடுச்சு. பிரைஸ் லார்ட். எத்தனை நாட்கள் எடுத்தாங்க இந்த சகோதரி? 10 நாட்கள் எடுத்தாங்க தன்னை வேதனைப்படுத்தின எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிறது. அப்போ நான் சொன்னேன், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம், நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க, உங்க காயங்கள் எல்லாம் மாறி போயிருச்சு, ஆண்டவுடைய வாக்கு தத்துவம் என்னன்னாக்கும் உள்ளத்தின் காயங்கள் மாறும் பொழுது உனக்கு பூர்ண சுகம் என்பது ஆண்டவுடைய வாக்கு தத்துவம், நிச்சயமா அவர் உங்களை சுகப்படுத்திட்டாரு, ஆண்டவுடைய காயங்களால் உங்களை சுகப்படுத்த போகிறார் இப்பொழுது இந்த உடல் வியாதியிலிருந்து அப்படின்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் வல்லமையோட நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, அடுத்த நாள் டிரெஸ்ஸிங்க்கு கேன்சர் கட்டி அறுத்தெடுத்த அந்த பகுதியை திறக்கும் பொழுது டாக்டர்ஸ் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, ஆச்சரியப்பட்டு இது எப்படி சுகமாகிச்சு, நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு சுகமானாங்க. ஏறக்குறைய 1 மாசம் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, சுகமாயிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. 15-16 வருஷம் சென்று வயசான பிறகுதான் அவங்க இறந்தாங்க. பிரைஸ்லா, ஏன்னா ஆண்டவர் சுகப்படுத்தினாரா இல்லையா, சுகப்படுத்தினாரா இல்லையா. பிரியமானவர்களே, ஏராளமான கேன்சருக்கு காரணமே உள்மன காயங்கள். பிரியமானவர்களே, இந்த காயங்களில் இருந்து நீ விடுதலை பெற்றுட்டீனாக்கும் பூரண சுகம். இந்த நர்ஸ் போய் சொன்னாங்க பாருங்க, 2 வாரம் தான் உன்னைய அவுட்னு சொல்லிட்டு, இந்த டாக்டர் சொன்னார் பாருங்க, 2 வாரம் தான் அந்த பேஷண்ட் அவுட்னு சொல்லிட்டு, என் தேவன் சர்வ வல்லவர். எனக்காகவும் அவர் காயப்பட்டார் சிலுவையில, காயப்பட்ட தேவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது பூரண சுகம் கொடுக்கறதுக்காக உனக்கு காத்திருக்கிறார். 5:25-29 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க.
பிரியமானவர்களே, 12 ஆண்டுகளாக உதரப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி என் தேவன்கிட்ட போறார். அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? எனக்கு 12 வருஷம் நோய், உதரப்போக்கு, எல்லா பணமும் செலவழிச்சிருச்சு, மக்களுடைய தூற்றுதல், மக்கள் பேசுற பேச்சு, இவளுக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் வேணும், என்ன பாவம் செஞ்சாலோ தெரியல, போய் போய் இந்த பாவம் வந்திருக்குவாரு. வீட்டை விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 12 வருஷம் வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிற நிலை, எல்லா அவமானங்களையும் எல்லா காயங்களையும் உள்ளத்துல சுமந்தவளாக அவருடைய இருதயத்திலே ஒரு வெளிச்சம் பிறக்குது. அது என்ன இந்த வெளிச்சம்? என் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாவே எனக்கு போதும், நிச்சயமா சுகம் கிடைக்கும், நிச்சயமா சுகம் கிடைக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம்னு பாருங்க, அவ கடந்து செல்கிறார், என் தேவனுடைய ஆடையின் விளிம்பை தொடரா. சுகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? தொடுறதுன்னா என்ன? என் தேவனை நோக்கி பாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதுதான் விசுவாசம், ஆழ்ந்த விசுவாசம். அதே நேரத்துல யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அதை பத்தி அவளுக்கு பொறுப்பே கிடையாது. என் தேவன் எனக்காக இருக்கிறார், என்னை சுகப்படுத்த எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார், பூரண சுகம் பெற்றார். அது பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எய்ட்ஸ் வியாதினால கஷ்டப்படலாம், கேன்சர் வியாதினால கஷ்டப்படலாம், டிபி வியாதினால கஷ்டப்படலாம், இன்னும் மருத்துவரால் சுகமாக்க முடியாத எந்தெந்த வியாதியால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் என் தேவனை நோக்கி பாருங்க. இயேசுவே, உமை நான் நோக்கி பார்க்கிறேன், சத்தியம் சத்தியமாக என்னை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறேன் என் விசுவாசித்து அவர் நோக்கி பார்த்தால் பூரண சுகம் நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாயின் வார்த்தையால் நீங்கள் குத்தப்பட்டு கிடக்கிறீங்களா? இல்ல நோயின் கொடுமையால் குத்தப்பட்டு கிடக்கிறீங்களா? பாவத்தின் கொடுமையால் குத்தப்பட்டு கிடக்கிறீங்களா? என் தேவனை நோக்கி பாருங்க. நீங்க எதன் காரணமாக காயப்பட்டு கிடந்தாலும் சரி, என் தேவன் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன், கதறலை கேட்கின்ற தேவன், உங்களை தொட்டு பூரணமாக சுகப்படுத்துகிற தேவன். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, அவர் உங்களை சுகப்படுத்த காத்திருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் காயங்கள் என்ன, எங்கே நீங்க காயப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு நிச்சயமா இப்பொழுது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்க காயங்களை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்கனாக்கும் இந்த நேரத்துல அப்படியே தேவன் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஒரு துதி எழுப்புங்க. எல்லாரும் சேர்ந்து துதிங்க. Hallelujah, 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 hallelujah. Yesuve kannire kaangindra devane, kadarale kekkindra devane, sugam paduthugira devame, yesu hallelujah, 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 காயங்களை இந்த நேரத்துல கட்டுமையா பூரண விடுதலை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் சுவாமி. வல்லம கடந்து வரட்டும், வல்லம 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 இறங்கட்டும். ஓ பிரபு சாபராசுவாதரசுகரேச்சே, பாபுரே கராசதராசுவாரசுகரேச்சே, 50 லட்சம் மக்களை உன் பாகத்துல கொண்டுட்டு வர்றோம் சுவாமி. பாபத்துக்கு தள்ளப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை உன் பாகத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம் சுவாமி. வாயின் வார்த்தையால் குத்தப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை உன் பாதத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம் ஆண்டவரே. நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை உன் பாதத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம் ஐயா. சுகப்படுத்தும், சுகப்படுத்தும், சுகப்படுத்தும் சுவாமி. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை விடுதலை தருகிறார். ஆமென், 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 ஆமென்.